விரைவுச் செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 200 வார்டுகளில் தீவிர தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு குப்பைகளை தரம் பிரித்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தேனாம்பேட்டை கச்சேரி சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த விழிப்புணர்வு முகாமில் அதிக குப்பை உற்பத்தியாகும் இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை மாநகராட்சி சார்பில் அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் நல்லுறவின் 70 ஆண்டுகால நிறைவையொட்டி மாமல்லபுரம் கடற்கரையில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஜப்பான் தொழில் முனைவோர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாமல்லபுரம் பையனூர் ஜப்பான் சிட்டியில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளைச் சேர்ந்த ஜப்பான் நாட்டினர் மற்றும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழக கிராமிய இசை மற்றும் ஜப்பான் நாட்டின் கிதார் இசை ஆகியவை இசைக்கப்பட்டு பல்வேறு வண்ணங்களில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றங்களில் 1645 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணையக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையக்குழு ஆகியவற்றின் அறிவுறுத்தலின்படி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 நீதிமன்றங்களில் தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் வங்கிக் கடன், கல்விக் கடன் தொடர்பான வழக்குகள், வருமான வரி, சொத்து வரி, விற்பனை வரி குறித்த வழக்குகள் போன்றவை விசாரிக்கப்பட்டு தீர்வு வழங்கப்பட்டது. இந்த மக்கள் நீதிமன்றங்களில் கூடுதல் மாவட்ட நீதிபதி சுந்தரையா, குடும்ப நல நீதிபதி பாலகுமார் உள்ளிட்ட பல முக்கிய நீதிபதிகள் கலந்து கொண்டு தீர்வுகளை வழங்கினர். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திரௌபதி முர்முவை அறிவித்ததன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி காவலர் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் என பிஜேபி மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுத்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அக்னிபத் திட்டம் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு அடித்தளமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு 15,000 மேற்பட்ட மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அறிவித்துள்ள உதவித்தொகை திட்டத்திற்காக மாணவிகளின் விவரங்களை சேகரிப்பதற்கு சிறப்பு முகாம் அமைக்க உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருந்தார். தமிழகம் முழுவதும் நேற்று தொடங்கிய இந்த முகாமின் முதல் நாளில் 15,000 மேற்பட்ட மாணவிகள் தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்ததாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முகாம் வரும் 30 தேதி வரை நடைபெறவுள்ளது.